நீங்க இருக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு பாடின அன்னைக்கு, நீங்க பாடின அன்னைக்கு இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில வருவீங்கன்னு யோசிச்சீங்க. இப்ப நான் அதை சொல்ல வரேன். நல்ல கேள்வி, இந்த கேள்வி அருமையான கேள்வி. போடா போடா புண்ணாக்குக்கும் புலிகேசி வடிவலுக்கும் என்ன வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? கண்ணாபின வித்தியாசம் இருக்கு சார். அப்ப நம்ம முன்னேறுங்கிற ஆசை வெறி உள்ள, அப்பயே ராஜாவாசமெல்லாம் நடிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ராஜாவாசம் நடிச்சோம்னா இப்ப எப்படி? சோளக்காட்டு பொம்மை மாதிரி இந்த வயலில் வச்சுருப்பாங்கல்ல, ஒரு பொம்மையை ஒரு குச்சியில் வச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம. இப்போ எப்படி நம்ம வருவோம்? ஏன்னா முத்துலே நீங்கள் அந்த வேஷம் போட்டு அப்படி திரும்பினாலும் இது இந்த உடம்புக்கு நம்மளுக்கு அந்த ராஜாவாசம்லாம் ஒத்து வராரா? உடம்பு ஏறட்டும் அப்படின்னு அப்படி வெயிட் பண்ணுறேன். பழைய படங்கள் நிறையா பார்த்து 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 ஊறி போய் கிடக்க உடம்புல, பாட்டிலேருந்து படத்தில் இருக்க வசனத்துலேருந்து எம்ஜிஆர் படத்துலேருந்து சிவாஜி படத்துலேருந்து எஸ்எஸ்ஆர் படத்துலேருந்து எல்லா படத்தையும் பார்த்து 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 ஏற்றி வச்சிருக்க உள்ள. அதுக்கு நேரம் வந்துச்சு பாருங்க, அதுதான் புலிகேசி. அங்கே விட்டு அடித்தா போடா போடா புண்ணாக்கு வடிவில் எங்கேயோ இருக்கான், புலிகேசி வடிவில் எங்கேயோ இருக்கான். இல்லை நீங்கள் நினச்சிங்களா கஷ்டப்பட போனீங்க? நினச்சேன் எப்படியும் பண்ணணும். நினச்சதுனால தான் ஆனீங்க. நினச்சனால தான் நடந்துச்சது. அதை நான் எப்படான்னு எதிர்பார்த்துக்கிட்டேன். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வரைக்கும் வாடி இருக்குமாம் குக்குன்ற மாதிரி அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு அந்த உடம்பு வந்துச்சு இல்லை, பார்த்தேன் அப்படியே அதை டெவலப் பண்ணி அடித்தா பிச்சுக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து இது இந்திரோகத்திட்ட அளவு பண்ணும் எம்என் வேஷம் அதை அடித்தேன். அதுக்கப்புறம் தென்னாலிராமன் ஒரு படம், அதில் கிருஷ்ண தரவர் டபுள் ஆக்ஷன். நான் சினிமாவில் வந்து நல்லதை விட கெட்டது நிறையா இருக்குது, ஆனால் அதை தாண்டி வர்றது இருக்கு பாருங்க. அதான் கமல் சாரை சொன்னேன் நான், சார் இதெல்லாம் தாண்டி வந்தேன் மேடம். இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? கால் வைக்கிறமெல்லாம் கண்டிப்பாக எப்படி நீங்கள் வந்தீங்கிறது. ஏன்னா கமல் சாருக்கு மேலே அப்போ நான் கமல் சார்ட்ட கேட்டேன் நான், என்ன சார் இப்படியெல்லாம் நடந்தது, என்ன அப்படி இருந்தேன், டே நான் பட்ட பாடம் தம்பி அதை விட பெருசுரா, அதெல்லாம் மனசில் வைக்காரா, டக்குனு சினிமாக்குள்ளே வர்றதுக்கு வழியை போடுறா அப்படின்ட்டார். ஃபோன் போட்டு கையில் விட்டு பாண்டி வடிவேல் இந்த மாதிரிலாம் நிறையா வருவாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. திருப்பி உள்ளே என்ட்ரி ஆகி திருப்பி ரீஎன்ட்ரி வருவேன்னு அவனுக்கு நான் நான் ரீஎன்ட்ரி வந்தோடனே கொல்ல போயில காணாம். ஆக தொழில் தான் நம்மளுக்கு, நம்ம அந்த தொழிலை நேசிக்க 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 நம்ம எங்கேயுமே தோக்க மாட்டோம், எங்கேயுமே விற்கில விட மாட்டோம்.